பகுதி நான்கில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கொற்றவை கூத்தில் சொல்லப்பட்ட செம்பாதேவியின் கதை. முந்தைய பகுதியில் நம்ம பார்த்த மாதிரி கபிலரோட வருகையை காட்டின் திருவிழாவாக கொண்டாடினாங்கல்ல, அதை தொடர்ந்து அங்கே கொற்றவை கூத்து நடந்துச்சு. கபிலர் பாரிக்கிட்ட கேட்குறாரு, கொற்றவை கூத்து பாலை நிலத்தில் தானே நடத்துவாங்க, நீங்கள் ஏன் மலைப்பகுதியில் இருந்துக்கிட்டு இந்த கூத்தை நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பாரி சொல்கிறாரு, இங்கே வசிக்கக்கூடிய மக்களின் மனங்கள் பாலை நிலம் போல வெடித்து கிடக்கிறப்போ இந்த கூத்து எந்த நிலத்தில் நடந்தா என்ன அப்படின்னு பாரி சொல்கிறாரு. பாரியோட இந்த விரக்தியான பதிலை கேட்டு கபிலர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதை தொடர்ந்து பாரி அவருடைய விரக்தியான பதிலுக்குண்டான விளக்கத்தையும் கொடுக்குறாரு. இந்த மண்ணெங்கும் மூவேந்தர்களால் எத்தனையோ குலங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த அரசுகளின் கொடும் தாக்குதலிலிருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் மிகச்சிலர். அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரிந்து இறுதியில் பரம்பு நாட்டுக்கு வந்து குடியேறியுள்ளனர். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட 16 குலங்களின் மிச்சங்கள் இப்போது பரம்பு நாட்டில் வசிக்கின்றன. அவர்கள் போர் தெய்வமான கொற்றவையிடம் முறையிட்டு ஆறா துயரை கொட்டி வஞ்சின முறைக்கும் விழாதான் இது அப்படின்னு பாரி கபிலருக்கு சொல்றாரு. பாரியோட இந்த விளக்கத்தை கேட்ட கபிலர் பயங்கரமான ஆச்சரியத்துக்கு உள்ளாகிறாரு. அவர் ஒரு பெரும் புலவர், அவருக்கு குலங்கள் அளிக்கப்பட்ட கதைகள் எல்லாமே நன்கு தெரியும். ஆனா அந்த குலங்களின் மிச்சங்கள் இன்னும் வாழ்ந்து வருகின்றன அப்படிங்கிற செய்தி கபிலர் அப்படியே கலங்கடிக்குது. அந்த கலக்கத்தோடையே அவரு அந்த கொற்றவை கூத்தை பார்க்கறதுக்கும் தயாராகிறாரு. நள்ளிரவில் கூத்து தொடங்கியது. இது செம்பாதேவியின் கதை, எனவே ஆடுகளம் முழுவதையும் நிறைத்து ஒரு அழகிய கோலம் போடப்பட்டிருந்தது. பாரியும் கபிலரும் இருக்கையில் வந்து அமர்ந்தனர். கோலத்தின் நடுவில் வெண்ணெயில் தானியங்களை உருட்டி செய்யப்பட்ட வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டு இருந்தது. அந்த உருண்டையின் நடுவில் மாட்டின் இரு கொம்புகளை நட்டு வைத்திருந்தனர். வெண்சாந்து உருண்டையின் வாசனை எங்கும் பரவி இருந்தது. கோலத்தின் முன்பு பெண் ஒருத்தி அமர்ந்து உடுக்கை வகையை சேர்ந்த துடிப்பறையை அடிக்கத் தொடங்கினாள். துடியின் ஓசை பேராந்தையின் ஓசையைப் போல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த குலப்பெண் செம்பாதேவியின் கதையை தொடங்கினால் கபிலர் கேள்விப்பட்டிராத கதை இது. ஆதிகாலத்தில் மலை மக்களில் ஒரு பிரிவினர் கால்நடைகளை வளர்க்க பழகிய போது மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தந்தரைக்கு இறங்கினர். குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய 5 குடும்பங்கள் செம்மலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்தனர். கால்நடைகளை மேய்த்து பல்கி பெருக்கினர். 5 வகை குடும்பத்தின் குலவழி தலைத்தது. அந்த குலவழியின் வகையை அடிப்படையாக கொண்டு அடையாளங்களை உருவாக்க வேண்டிய தேவை வந்தது. குலத்துக்கு ஒரு வகையென 5 வகையான சூட்டுக் காயங்களை ஆண்கள் தம் வலது தோளிலே உருவாக்கி கொண்டனர். பெண்களுக்கு அதே போல சூட்டுக்காயத்தை உருவாக்கினால் திருமணத்துக்கு பின்னர் அவளது குடும்ப அடையாளம் மாறும். எனவே சூட்டுக்காயம் சரிபட்டு வராது, வேறு வழிகளை சிந்தித்தனர். பெண்களே அதற்கு ஒரு முடிவும் கண்டனர். தங்களின் தலைமுடியை குலத்துக்கு ஒரு வகை என 5 வகைகளாக பின்னிக்கொள்வது என முடிவெடுத்தனர். 5 வகை கொண்டைகளை உருவாக்கினர். அந்த காலத்தில் எல்லா நாட்டு பெண்களுக்கும் தலைமுடியை சுருட்டி கொண்டை போடும் பழக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் உச்சந்தலையில் வகிடெடுத்து இரு பக்கங்களும் முடி சரிய 2 கொண்டைகள், அதே போல 3, 4, 5 என 5 விதமான கொண்டைகளை இவர்கள் முடிந்தனர். 5 விதங்களிலும் சடைகளை பின்னினர். மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில் வளைந்து வளைந்து வடிவம் கொள்வதை காலம் பூராவும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பெண்கள். தனது குடிலின் வாசலில் அதே போன்ற ஒரு கோலத்தை வரைந்தால் என்ன என எண்ணினர். 5 விதமாக தலைமுடியை பின்னியும் கொண்டை போட்டும் பழக்கப்பட்ட விரல்களுக்கு வளைந்து நெளியும் கோலம் எளிதில் வசப்பட்டது. செம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பெண்கள் விதவிதமாக கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகு அரசிகள் என எல்லோராலும் பேசப்பட்டனர். இவர்கள் இருக்கும் பகுதிக்கு கோலநாடு என பெயர் உருவாயிற்று. 5 குடும்பங்களும் தங்களின் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து போய்விட்டு வந்து 5 தனித்தனி பட்டியில்தான் அடைக்க வேண்டும். அப்படியென்றால் அவற்றுக்கும் தனித்தனி அடையாளம் தேவை. மாடுகளுக்கு பிற இடங்களில் சூட்டுக்குறி காது அறுத்த குறிகள் எல்லாம் போட்டிருப்பதை கேள்விப்பட்டனர். கால்நடைகளே தங்களின் தெய்வம், எனவே அவற்றை துன்புறுத்தாத வழியில் அடையாளமிட விரும்பினர். இந்த செம்மலையில் கிடைக்கும் வண்ண கற்களை பயன்படுத்தி ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் என முடிவு செய்து அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகளுக்கும் நெற்றி பட்டமாக சூட்டினர்.
மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது என்பதே இவர்களின் எண்ணமாக இருந்தது. கிடைமாடுகளின் மேல் சிறு பூச்சிகளும் உண்ணிகளும் நிறைந்து கிடந்தன. அவற்றை கொத்தி தின்ன எந்த நேரமும் பறவைகள் அவற்றின் மீதே அமர்ந்திருந்தன. இதை தடுக்க ஒரு வழியை கண்டறிந்தனர். திரட்டப்பட்ட வெண்ணெயில் தானியங்களை கலந்து பெரிய வெண் சார்ந்து உருண்டைகளை உருவாக்கி அந்த உருண்டையை நாணல் கூடையில் வைத்து கிடையின் ஏதாவது ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டால் போதும். பறவைகள் முழுக்க வெண் சார்ந்து உருண்டையைத்தான் மொய்த்து கிடந்து மாடுகளின் பக்கம் போகவே போகாது. கோள நாட்டினர் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பிரிந்து மேய்ச்சலுக்கு போவார்கள். மீண்டும் ஆவணி மாதம் செம்மலைக்கு திரும்புவார்கள். எல்லோரும் கொண்டு வரும் மாடுகள் குடும்ப அடையாளத்தோடு பிரிக்கப்பட்டு கணக்கு வைத்துக் கொள்ளப்படும். வழக்கம் போல் மார்கழி மாதம் கோள நாட்டிலிருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடை போட குழுக்கள் புறப்பட்டு போயின. ஒரு குழு காவிரி ஆற்றின் படுகையில் நகர்ந்தது. 18 குடும்பங்களையும் 200 மாடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை. அந்த கிடையில் சுடர்ந்து ஒளி வீசும் தழல் போல் இருப்பவள் செம்பா. வகுடு எடுத்து இருசடை பின்னிய குடும்பம் அவளுடையது. கோவனின் தோள்கள் மாட்டின் தெமிழ் போல் உருத்திரண்டு இருக்கும் 3 சூட்டு அடையாளத்தை உடைய குடும்பம் அவனுடையது. கிடையின் முன்னால் நடந்து போகும் கோவனின் நடையை தொடர்ந்து மொத்த மாடுகளும் நகர்ந்தன. கிடையின் இடது ஓரம் நாணல் கூடை தூக்கி நடக்கும் செம்பாவை சுற்றி பறவை கூட்டம் மிதந்து வந்தது. மாட்டின் காதுகள் விடைத்து ஆட, பறவைகளின் இறக்கைகள் படபடத்து அடிக்க, பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் செழித்து வளர்ந்தது அவர்களின் காதல். கிடைமாடு நடந்து கொண்டிருக்கும் போதே குட்டியை ஈனும். அந்த குட்டியால் உடனடியாக கிடையின் வேகத்துக்கு நடக்க முடியாது. பால் குடிக்கும் நேரம் தவிர பிற நேரத்தில் அதை தோளிலே தூக்கித்தான் நடக்க வேண்டும். கோவன் இளங்குட்டியை தோளில் தூக்கி நடக்க ஈன்ற பசு அவனை உரசியே நடந்து வந்து குட்டியை நாவால் நக்கி இன்புற்றது. செம்பாவின் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தன. மாலையில் மாடுகளை கிடை போட்டு இரவு கஞ்சி குடித்து தங்களின் குடிலுக்கு நடுவில் சிறு கூத்து நிகழ்த்துவர். எல்லோருக்கும் பாடத் தெரியும். ஆள்மாற்றியால் பாடுவர். கிடையில் காவலுக்கு நிற்பவன் கூட எட்டையிருந்தே தனது பாடலை பாடுவான். எல்லோரின் பாடலுக்கும் துடிப்பறை முழங்கி இசை கொடுப்பவன் கோவன்தான். இடதுகை துடியை இழுத்து பிடிக்க வலதுகை விரல்களால் அதன் வலது புறத்தை அடித்து அடித்து தாளம் எழுப்பும் அழகை பார்த்து மகிழ்வாள் செம்பா. கூத்து முடிந்ததும் எல்லோரும் தங்களின் குடிலுக்கு போனார்கள். மறுநாள் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு வெண்ணெய் விற்க போனாள் செம்பா. வெண்ணெய் விற்று தானியம் பெற்று வருவது பெண்களின் வேலை. உளவு செழிப்பாக நடந்து கொண்டிருந்த ஊர் அது. இரு தெருக்களை தாண்டும் முன்பே அவள் கொண்டு வந்த வெண்ணெய் விற்று தீர்ந்தது. தானியங்களை பெற்றுக்கொண்டு மர அடிவாரத்தில் காத்திருந்தாள் செம்பா. எதிர்ப்பக்கம் விற்கப்போன அவள் தோழி இன்னும் வரவில்லை. அங்குமிங்குமாக பார்த்து கொண்டிருந்தாள் செம்பா. சற்று தொலைவில் நின்றிருந்த இளைஞன் ஒருவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் கவனித்தாள். தோழியை கண்கள் தேடிக் கொண்டிருக்க தன்னை கடந்து போகும் பெரியவரிடம் இந்த ஊரின் பெயர் என்ன எனக் கேட்டாள். உறையூர் என்றார் அவர். பார்த்து கொண்டிருந்தவனை கடந்து தோழி நடந்து வந்தாள். இருவரும் கிடை நோக்கி தானியங்களை தூக்கிக் கொண்டு நடந்தனர். தானிய முடியை மறுதோளுக்கு மாற்றியபடியே தோழி சொன்னாள், உன்னை பார்த்து கொண்டே நிற்பவன் இந்த ஊர் குலத்தலைவரின் மகனாம். ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறானாம். கில்லி என அவனை அழைத்தார்கள் என்றாள். இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டே கிடையை வந்தடைந்தார்கள். இரவு கஞ்சி குடித்த பிறகு கூத்து முடிந்து எல்லோரும் கலைந்தனர். அன்றைய கிடைக்காவல் முறையில் கோவனும் உண்டு. செம்பா அவனுக்காக சமைத்த கஞ்சியை சிறு களையத்தில் ஏந்தி குடிலுக்கு பின்னால் காத்திருந்தாள். இருள் நன்றாக அடங்கிய பிறகு குடிலுக்கு பின்புறமாக மறைவாக வந்து சேர்ந்தான் கோவன். செம்பா அவனுக்கு உணவிட்டாள். அவன் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது குடிலுக்கு பின்னால் குதிரையில் ஒருவன் போவது தெரிந்தது. கிடையில் கிடந்த நாய்கள் சுதாரித்து அந்த திசை நோக்கி பாயத் தொடங்கின. ஆனால் குதிரை படுவேகத்தில் மறைந்தது. நாயின் குறைப்புளியில் அனைவரும் எழுந்துவிட்டனர். வேல்கம்பை தூக்கியபடி முன்னால் ஓடி நின்றான் கோவன். குடிலுக்குள் நுழைந்த செம்பாவிடம் எதிர்பட்ட தோழி சொன்னால் வந்தது அவன்தான் என்று. மறுநாள் மாலையில் கிடைக்கு இடப்புறம் இருந்த பெருமேட்டிலே தந்தையோடு வந்து நின்றான் கிள்ளி. சற்று தொலைவில் மாட்டுக்கிடையும் குடில்களும் இருந்தன. தந்தையின் கண்கள் மாடுகளை எண்ணின. 200 குறைவாகத்தான் இருக்கிறது. இதைவிட பெருஞ்செல்வம் இருக்கும் இடத்தில் பெண் எடுப்போம் என்றார். அவனோ அவர் சொல்வதை ஏற்கவில்லை.
அவள் பேரழகு அதற்கிணையான செல்வம் எதுவும் இல்லை என்றான். அவரோ மறுத்து பேசி அவனது மனதை மாற்ற முயன்று கொண்டிருந்தார், நடக்கவில்லை. சரி, நமது மாளிகைக்கு போய் பேசிக்கொள்வோம் என முடிவெடுத்து குதிரையின் மீது ஏறப்போகும்போது சொன்னான், இன்னும் சிறிது நேரத்தில் குடிலுக்கு நடுவில் பந்தம் ஏற்றி கூத்து நிகழ்த்துவார்கள். அப்போது அவள் குடிலுக்குள்ளிருந்து வெளியே வருவாள். அவளை நீங்கள் பாருங்கள், நான் சொல்வதை ஏற்பீர்கள் என்றான் கிள்ளி. இருள் கூடியது. பந்தங்கள் ஏற்றப்பட்டன. எல்லோரும் வந்து கோலத்தை சுற்றி அமர்ந்தனர். கோவன் வழக்கம் போல துடியோடு வந்து அமர்ந்தான். நேரெதிரில் தோழி வந்து அமர்ந்தாள். அவள் இன்னும் ஏன் குடில் விட்டு வெளிவரவில்லை என ஆவலோடு பார்த்தபடி தொலைவில் நின்று கொண்டிருந்தான் கிள்ளி. எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது. பந்த வெளிச்சத்தில் எதிர் சுடர் வீச அவள் குடிலுக்குள்ளிருந்து வெளியேறி வந்து கோவனுக்கு எதிரில் அமர்ந்தாள். கோவனால் அவளை நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை. அவனது விரல்கள் துடியின் மீது படவே அஞ்சின. தாளம் கூடவில்லை. ஓசையும் அவனைப் போலவே பம்மியது. மேலும் தொலைவிலிருந்து பார்த்தபடி அவள் பேரழகில் மயங்கி வாய்ப்பிழந்து நின்ற கிள்ளி தந்தையிடம் காட்ட அவரை நோக்கி திரும்பினான். அவரோ ஒளியற்ற இருளின் திசையை நோக்கி வாய்ப்பிழந்து பார்த்தபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இதைத் தொடர்ந்து கிள்ளியின் தந்தை எதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார், அந்த அதிர்ச்சியின் விளைவாக செம்பாவின் குளம் எவ்வாறு அழிந்தது, இதையெல்லாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.